வணக்கம் மக்களை, வெல்கம் பேக் டு கேமர்ஸ் வித் பாட்காஸ்ட் செஷன். அடுத்ததுக்குள்ள போவோம். நெக்ஸ்ட் கேள்வி என்னன்னா, நீங்க ஸ்டார்டிங்லயே சொன்னீங்க இப்போ மானிட்டைசேஷனுக்கு புஷ் பண்றது, ஸோ அப்படி கேள்வியிலையும் நான் வந்துட்டு ஸ்டில் யூடியூப் கண்டினியூ பண்றதுக்கு திரும்பி அதான் ஒரு காரணம். திரும்பி அதை விட்டு திரும்பி அதை திரும்பி ஓடி அதான் அந்த கண்டென்ட் அதில் சொல்லுவோம்னா, அதை திரும்பி புறத்து வளர்ந்து அப்புறம் ஓண்டு திரும்பி ஆரம்பிச்சு திரும்பி போறது ரொம்ப கஷ்டம் இல்லை. என்ன இப்போ நீங்க நடுவில் விட்டுட்டீங்கனாலுமே அந்த மானிட்டைசேஷன் போயிட்டு திரும்பி நீங்க அதை ஓடணும், திரும்பி அந்த வியூவர்ஸ் நீங்க எடுத்துட்டு வரணும், திரும்பி அந்த வாட்ச் ஹவர்ஸ் எடுத்துட்டு வரணும். ஸோ முக்காவாசி பேர் வந்துட்டு இப்போ அந்த மானிட்டைசேஷனுக்காக புஷ் பண்றாங்க, ரொம்ப லிமிட்டை தாண்டி ஒரு 12 hours ஸ்ட்ரீமா இருக்கட்டும், 3 hours ஸ்ட்ரீமா இருக்கட்டும், ஆனா காலை மாலை இரவெல்லாம் போட்டிருக்கேன் புஷ். அந்த மாதிரி நான் பண்ணிருக்கேன். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, அது ஹெல்த்தி நினைப்பீங்களா? நானும் தப்பு பண்ணிருக்கேன். அது ஹெல்த்தி கிடையாது ப்ரோ. எப்படி சொல்றது, நான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்டிங்கில் வந்து ஆரம்பத்தில் வந்து நான் நிறைய 4 hours 6 hours லைக் பண்ணியிருக்கேன். வியூஸ் வரணும்னு சொல்லிட்டு 6 hours எல்லாம் ஸ்பைடர்மேன் இப்போ இருக்கும், என் சேனல் இருக்கும், ஸ்பைடர்மேன் கேம் எல்லாம் வந்து 6 hours எல்லாம் பண்ணியிருக்கேன். நிறைய ரொம்ப ஓவராலாக பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து டிஜி சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு வந்து இப்போ ஆஃப்லைன்லாம் பார்த்தாங்கன்னா ஒரு 1.5 to 2 hours இருந்தால் ஓகே ப்ரோ, பாக்குறது ஸ்டோரி பாக்குறது கொஞ்சம் நல்லா அவங்க புரியும். 2-6 hours நம்ம யாரும் பார்க்க மாட்டாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொன்னாங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணி தான் நான் அந்த 2 hours மாத்திட்டேன். வியூஸ் வருதோ வரலையோ அப்படின்னு சொல்லிட்டு 2 hours மாத்திட்டேன். பட் இந்த ஷூட்டிங் கேம் அதெல்லாம் வந்து நம்ம அதிகமா பண்ணலாம். ஸோ அந்த விஷயத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏன்னா இப்போ நான் வந்து வேலன் பண்றேன்னு வச்சுக்கங்களேன், வேலன்ட்ல என் கூட ஒரு 4 பேர் ஜாயின் பண்றாங்க. அந்த 4 பேர் பேரை வந்து அந்த கேம் முடிய வரைக்கும் நான் சொல்லிட்டே இருப்பேன், இது அப்படி போ, எப்படி போடா சொல்ற பேரு சொல்லி பண்ண, சூப்பரா சொல்றா, வேற லெவல்றா அப்படின்னு அவங்களை என்கரேஜ் பண்ணுவோம். அந்த லைவ்ல தப்பு பண்ணா திட்டுவேன் வச்சுங்களேன், அவனை போய் சொல்ல முடியல நல்லா ஷார்ட்ரா அப்படின்னா சொல்லுவோம். அவன் போய் அவங்க கூட கான்ட்ரவர்சி போகும், ஒரு கன்வர்சேஷன் போகும், பேசிட்டே இருப்போம் நம்ம. அந்த அது வந்து ஒரு 3-4 hours பண்றேன்னா அவனை அவன் மாஸ் பண்ண செக்மெண்ட்டை மட்டும் அவன் அப்புறமா ஆஃப்லைன்ல போய் பார்ப்பான், ஆமா கூட விளையாடவே பார்ப்பான். இது வந்து ஜென்ரல் தாட் தான் எல்லாருக்கும், நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் போய் ஆஃப்லைன்ல பார்ப்பான். ஸோ அது மூலயமா என்னன்னா, ஃபன் கேம்ஸ்க்கு வந்து எப்பவுமே எல்லாருக்கும் வியூஸ் அதிகமா இருக்கும். யார் ஸ்ட்ரீம் போட்டாலுமே சரி, ஃபன் கேம்ஸ் மல்டிபிளேயர் கோப் வியூவர்ஸ் கூட பண்ற கேம்ஸ்க்கு எப்பவுமே வியூஸ் அதிகமா இருக்கும். ரீசன் வந்து இதுதான். அந்த இடத்துல என் பேர் மென்ஷன் பண்ணாங்க, அந்த இடத்துல நான் மாஸ் மூவ்மெண்ட் பண்ண, அந்த இடத்துல அவர் என்ன ஸ்பெக்டேட் பண்ணாரு, அந்த இடத்துல நான் சூப்பரா கில் பண்ணேன், அவர் என்ன பாராட்டினாருன்னு சொல்லிட்டு அந்த வீடியோஸ் போய் பார்ப்பான், அவன் ஃப்ரெண்ட்ஸை காட்டுவான். ஸோ வியூஸ் வந்து நல்லா வரும். இது வந்து இந்த இது மல்டிபிளேயருக்கான ஒரு எப்பவுமே இருக்கிற ஒரு விஷயம். ஸ்டோரி கேம்ஸ்க்கு வந்து எப்படின்னா, நம்ம மட்டும்தான் பேச போகிறோம், நம்ம மட்டும் தான் விளையாட போறோம், இன்ட்ராக்ஷன் நமக்கு மட்டும் தான் போகுது. அதனால வந்து ஸ்டோரி கேம்ஸ்க்கு அந்த மாதிரி ஒரு செட்டப் வியூஸ் வந்துடும். அது வேற மல்டிபிளேயருக்கு தான் இந்த மாதிரி ஆடியன்ஸ்க்கு வந்து கொஞ்சம் நல்லா புஷபுளா இருக்கும். அவங்க கூட வந்து அப்புறம் ஆஃப்லைன்ல பாப்பாங்க, பேசுவாங்க, அப்படியெல்லாம் பண்ணுவாங்க. இதுதான். ஓ, எல்டி கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும், கரெக்ட் தான். அதான் டோட்டலி தி பாயிண்ட், அந்த மானிட்டைசேஷன் பொறுத்த மானிட்டைசேஷன். ஆ, தேவல ப்ரோ, அதான் ப்ரோ, வியூஸ் வியூஸ் அதிகமா இருக்க காரணமே அதுதான். மானிட்டைசேஷன் நீங்க உங்களுக்கு வேணும்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடி லைவ் போடுங்க, ஸ்ட்ரீம் போடுங்க. பட் அவ்வளவு ஹவர்ஸ் பண்ண அவசியம் இல்லை ப்ரோ. நான் கூட யோசிச்சு, இப்ப ரீசெண்டான டைம்ஸ்ல வந்து எனக்கும் அந்த ஐடியா வந்துச்சுன்னா, எனக்கு கொஞ்சம் அந்த டவுன் சிம்பிள் லைட்டா காட்டுச்சு வாட்ச் அவர்ஸ், எனக்கு கொஞ்சம் காட்டுச்சு. ஏன்னா நான் ஒரு வாரம் நான் கொஞ்சம் சில வீடியோஸ் லைவ் போடாம இருந்தேன், ஃபீவர் வந்துச்சு, ஏதோ ஒரு ரீசன், நெட் சரி இல்லாம பிரச்சனை இருந்துச்சு, இந்த பிஎஸ்எல் நெட் பிரச்சனை. அதனால நான் ஒரு வாரம் நான் சரியா பண்ணல, அந்த ஒரு வாரம் பண்ணாதான் கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு. என்னடா பண்றது, இது எப்படின்னா, அது டவுன் வந்து இது பண்ணும், ஸ்டேபிள் பண்ணும்னு சொல்லலாம். என்ன நினைச்சேன், ஒரு 4 hours 6 hours ஸ்ட்ரீம் எல்லாம் போடலாம். நானும் யோசிச்சேன், நான் நேத்து லைவ் கூட சொன்னேன், நான் எல்லாம் 8 hours லைவ் போடலாம்னு ஒரு ஆசை இருக்கு, 12 hours போடலான்னு ஒரு ஆசை இருக்கு, 24 hours போல ஆசை இருக்குன்னா வியூஸ் எத்தனைக்காக நான் போகணும்ல, எனக்கு ஒரு ஆசை. ஏன்னா என்னால அது கேப்பபிள் முடியும், என்னால முடியும், நான் போடலான்னு தோணுச்சு. எனக்கு பவர் பிரச்சனை இங்க இருக்கு, அதனால யூபிஎஸ் எல்லாம் ஒன்று போட்டுட்டு நான் ட்ரை பண்ணலாம், நான் ட்ரை பண்ணுவேன் கண்டிப்பா. 6 hours பண்ணியிருக்கேன், 8 hours 12 hours 24 hours, இது மூணுமே கூட ட்ரை பண்ணலாம். ஸோ நான் ட்ரை பண்ணுவேன். பட் மார்னிங் செஷன் செஷனுக்காக வந்து அது பண்றது வந்து தப்பு. அவ்வளவு நேரம் 2-3 hours பண்ணுங்க, முடிஞ்சளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட கேம் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட வியூவர்ஸ் கூட பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லா அந்த வாட்ச் அவர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. போட்ட கேமே போட்டு பண்ணிருந்தீங்கன்னா வராது, கொஞ்சம் மிக்சடா போட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா வரும். நீங்க சொல்லும் போதே ஒரு 8 hours 12 hours 24 hours. இந்த மாதிரி பண்ணும் போது என்ன ஆகுதுன்னா, இப்ப நீங்க பண்றீங்க,
உங்களை பத்தி நான் பண்ணிட்டேன் அப்படின்றப்போ இது பாக்குறவனுக்கு இவங்க விளையாடுறாங்கன்னு தான் தெரியும், ஆனா போக போக முதுகு வலி ரொம்ப அதிகமாவே வரும். 3 வருஷம் பண்ணிட்டு உண்மை ப்ரோ. இது நேத்து நான் வந்து ஆஃப்டர்நூன் ஒரு ஸ்டீமுக்கு போயிருந்தேன், ஓகேங்களா, நம்ம கம்யூனிட்டி சேனல் தான் ஸ்டீம் போயிருந்தேன் கூட விளாட்றதுக்கு. அவர் ஸ்டீம்ல போயிட்டு விளையாட்டு வந்துட்டேன். நம்ம என்னால அதை அவாய்ட் பண்ண முடியாது, ஏன்னா அவர் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆன ஸ்டீமர், ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கே தெரிய யாரா சொல்றாரு. அவர் ஸ்டீம் நேற்று மதியானம் நான் போயிருந்தேன், அவர் ஸ்டீம் போட்டிருந்தா நானும் போய் ஜாயின் பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர்கிட்ட. நான் நிறைய டைம் ரீசெண்டாக நிறைய கூப்பிட்டு நல்லா போக முடியாமல் போயிடுச்சு. வெளியே போயிட்டு இருந்தேன், பெங்களூர் போயிட்டு இருந்தேன், ஊருக்கு போயிட்டு இருந்தேன், நெட்டு வரல, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்னடா இவர் கூப்பிட்டு நிறைய டைம் போலயே, இன்னைக்கு எப்படியாவது போயிடணும்டா. ஆனா வந்து நான் நேத்து என்ன பிளான் பண்ணேன்னா, நேத்து மத்தியானத்துல இருந்து நான் ஈவினிங் வரைக்கும் நான் போலான்னு ஒரு பிளான் போட்டிருந்தேன். என்னுடைய ஸ்டீம் நான் போலான்னு பார்த்தேன். ரொம்ப நாள் ஆச்சு ஸ்டீம் போட்டு, நம்ம போட்டுடலாம் ஒரு லாங் ஸ்டீம் மாதிரி போலான்னு. பட் அவர் கூப்பிட்டு என்னால நோ சொல்ல முடியல. கண்டிப்பா நம்ம போயே தரணும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். சோ அதனால நான் போனேன். லால் கேமர் தான் எதுக்கு அவ்வளவு இது, அவரு ரொம்ப நாள் கூப்பிட்டு இருந்தா என்னால போக முடியல. சோ நாம நாளைக்கு போலான்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். சாப்பிட்டு நான் ஒரு ஸ்டீம்ல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டேன். அவரு கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ண கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, முடியத்துக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். முடிச்சுட்டு கரெக்டா ஒரு கால் மணி நேரம் தான் ப்ரோ, 15 மினிட்ஸ் தான் அவர் ஸ்டீம்ல ஒரு 2 ஹவர்ஸ் இருந்துட்டேன். 15 மினிட்ஸ் தான், 15 மினிட்ஸ்ல டக்கு நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு உக்காந்துட்டேன். லைவ்ல தான் டீ குடிச்சிருந்தேன் நான் உக்காந்து. ஸோ டீ கூட எதுவுமே குடிக்கல, நான் கொஞ்சம் டீ அடிக்ட் ப்ரோ, அது தெரியும். டீ குடிக்கலாம்னு தலை வலிக்கும் ப்ரோ. இப்ப கூட நான் வந்து இப்போ உங்ககிட்ட பேச தப்பி டீ குடிக்கணும், அதாவது நான் பயங்கர டீ அடிக்ட். டீ குடிச்சாதான் மாத்திரையா மருதனை கேட்டா எனக்கு ஒரு தாட்டு டீ குடிச்சா கொஞ்சம். அதனால லைவ்ல உட்கார்ந்து நான் டீ குடிச்சிருந்தேன். நேற்று பயங்கர முதுகொலி ப்ரோ, முதுகொலின்றதை விட தலைவலி. எனக்கு ஹெட்போன் போட்டுட்டே இருக்கும் இப்படி, குளிச்சுட்டு அந்த ஈர முடியோட உட்காந்து ஹெட்போன் போட்டுருமா மதியானம். 2 மணி நேரம் முடிஞ்சிச்சு, 15 மினிட்ஸ்ல மூஞ்சி ஒலிட்டு வந்து உக்காந்துட்டேன். தமிழ் நல்லா பண்ணி வச்சிட்டேன், உக்காந்துடுறேன். லைவ் ஸ்டார்ட் பண்றேன். லாங் ஸ்ட்ரீம் டைட்டில் போட்டேன். 2 ஹவர்ஸ்ல முடிக்க முடியாது. ஒரு 5 மணிக்கு போட்டேன் ப்ரோ, 5:30 போட்டேன். அந்த லைஃப்ல தலைவலி ப்ரோ. ஆனா வெளியே காட்டிக்கல ப்ரோ, பயங்கர தலைவலி ப்ரோ, சுத்தி தலைவலி ப்ரோ. நான் சீக்கிரம் முடிச்சிட்டேன். அந்த லைஃப் என்ன பண்றேன்னு தெரியல, அப்படியே சிரிச்சுனே பேசினே. அவரு கிட்டத்தட்ட 3 மணி நான் கிராஸ் பண்ணிட்டேன். கிராஸ் பண்ணி ஒரு 8 மணி ஆயிடுச்சு. 8:30 ஆயிடுச்சு. நான் இன்னொரு கேம் 9 மணி தான் முடிக்கலாம் ஒரு பிளான் போட்டேன், முடியல என்னால தலைவலி. நானு போதும் ப்ரோ டைம் ஆயிடுச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு இன்டெரக்டா நான் தலைவலி எல்லாம் எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஒரு மாதிரி இருக்கு, லைட்டா தலைவலி மாதிரி இருக்குன்னு சும்மா சொல்லிட்டேன். பட் ஸ்டார்டிங்லேருந்து தலைவலி, 5 மணிலேருந்தே அவர் லைவ் 2 மணி முடிச்சுட்டு வந்து பாருங்க. அப்ப இருந்து என்னன்னு தெரியல, தலை பயங்கரமா மழை வர பெஞ்சில ஈரம் போயிட்டுக்கு வந்து ஃபுல் தலைவலி. விலை காட்டிக்கல, என் லைவ்ல காட்டிக்கல, அவர் லைவ்ல நான் காட்டிக்கல. சைலண்டா இருந்து பிளே பண்ணிட்டேன். பயங்கர தலைவலி, ஹெட்ஃபோன் எடுத்துக்கிட்டு சரியான வலி ப்ரோ. ஒரு பக்கம் முதுகு வலி, ஓயே மாதிரி உட்காந்துருக்கும் ப்ரோ. அங்க ஒரு 2 மணி நேரம், இங்க ஒரு 5 மணி நேரம் ப்ரோ. 5 மணி ஒரே இடத்துல இப்படி உட்காந்துட்டு இருக்கோம், இப்படியே விளையாடிக்கிட்டு இருக்கோம் வச்சுக்கோங்க. பயங்கர ஒலி, வெளியே காட்டிக்கல. கட்டணும்னா டக்குனு மாத்திரை போய் வயநந்து போட்டு, அப்போ இன்னைக்கு காலையிலே சரி வச்ச தலைவலி. அந்த மாதிரி ஒரு மாதிரி அடிச்சு. ஸோ இவ்வளவு ஹவர்ஸ் பண்றதுனால இது. பட் நான் வெளியே காட்டிக்காம போடணும்னு சொல்லிட்டு போட்டு முடிச்சிட்டேன். சொல்லிட்டுமே சண்டே எல்லாரும் ரெடியா இருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு போனோம். எனக்கு சாட்டிஸ்ஃபை இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அந்த லைவ். எனக்கு பிடிச்ச கேமும் நான் பண்றேன், எனக்கு நல்லா பார்த்தாங்க, வீடியோஸ் நல்லா போன போச்சு. அது போடலாம் கூட எனக்கு கவலை இல்லை, எனக்கு பிடிச்ச கேம் நான் பண்றேன். தலைவலியில நான் பண்ணிட்டு தலைவலி, எனக்கு அவங்க கூட ஜாலியா பேசும்போது லைவ் பண்ணும்போது எனக்கு தலைவலியே தெரியல. ஜாலியா பண்ணிட்டு நான் முடிச்சிட்டேன். எனக்கு அதான் இப்போ இந்த ஒருத்தருக்கு கெட்ட பேட் ஹேபிட்ஸ் இருக்குல்ல, நான் வந்து இந்த மாதிரி பண்ணாதான் வந்து எனக்கு சில பேர் சொல்லுவாங்க, ஸ்மோக் பண்ணா பாத்ரூமே வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எங்க டீ குடிச்சாதான் வரும். அந்த மாதிரி தான் நான் என்ன சொல்றேன்னா, இப்போ ஒரு நாள் கேம் ஆனால் ஒரு மாதிரி ஆயிடும் எனக்கு. கேம் ஆடியே தெரியணும், இந்த இது கையெல்லாம் அதிரணும் அந்த மாதிரி. அன்னைக்கு பிளே பண்ணிடணும், அன்னைக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் கேப்டாலும் ஒரு மாதிரி ஆயிடும்னு வச்சுக்கோங்க. ஜாஸ்தி கையில பிடிச்சிடணும், அந்த காக்கா ஒழிப்பு வந்தோம் கையில சாவி கொடுத்தா எப்படிக்கும். அந்த மாதிரி வந்து கையில கொடுத்துடணும், மவுஸோ இல்ல ஜாஸ்டிக்கோ ஒன்று கொடுத்துடணும். அன்னைக்கு விளையாடினோம், யாருக்குன்னா பேசி நான் விளையாடினோம். தனியா விளையாடுறது கிடையாது, என் ஃப்ரெண்ட்ஸ் கூடவோ இல்ல வியூவர்ஸ் கூடவோ யாருன்னா உட்காந்து நான் பேசி விளையாடிடணும். அந்த மாதிரி அடிக்ஷன் ஆயிடுச்சு, அடிக்ஷன் கூட வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதான் 12 hours 8 hours ஸ்ட்ரீம் பண்ணீங்கன்னா எதுக்கு தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் எடுத்து கண்டிப்பா இம்பார்ட்டன்ட் ப்ரோ. ஆனா அது நிறைய பேர் காட்டிக்க மாட்டாங்க. நிறைய பேர் உடம்பு சரியாம ஃபீவரா கூட லைவ் பண்ணிருக்காங்க. நானே ஃபீவர் கூட, ஏன் ப்ரோ என் கை உங்களுக்கு தெரியும்ல பாரு, இதுலயே நான் வந்து லைவ் பண்ணனே. ஆமா இது ஃபுல்லா கியூரா இருக்கும். இப்ப கூட எனக்கு வலி இருக்கு ப்ரோ, இப்ப கூட பார்த்தவங்க தெரியும், இப்ப கூட அந்த சதை க்ளோஸ் ஆகல.
ரொம்ப ஒரு மாதிரி சத வெளியே வந்துருக்கு, அதை டச் பண்ணாலே வலிக்கும். இப்ப கூட என்னால வெயிட் தூக்க முடியாது இந்த கையில, வெயிட் எதுவுமே தூக்க முடியாது, தூக்கினா அந்த இடத்துல வலிக்கும் நரம்பு இடத்துல. இப்ப கூட எனக்கு வலி இருக்கு, ஆனாலுமே நான் விளையாண்டுதான் ஆடுறேன், கீபோர்ட்லதான் ஆடுறேன் டக்கு டக்கு டக்குன்னு. சோ அது விளைய நம்ம வேலை இதுதான், நம்மளுக்கு இதுதான் பொழப்பு. சோ நம்ம எப்படி அதை விட முடியும்? அதனால சோ அதிகமா அவர்ஸ் வேண்டாம், அவர் தவிர்ப்போம், தவிர்ப்போம், தவிர்ப்போம். அதான் என்னுடைய இதுதான், ரொம்ப ஓவர்ஸ் பண்ணுங்க, 6 ஹவர்ஸ், 8 ஹவர்ஸ், 2 ஹவர்ஸ் பண்ணுங்க, லேட் டைம் பண்ணுங்க, ஒரு டைம் ட்ரை பண்ணுங்க, மந்த்லி ஒரு டைம் ட்ரை பண்ணுங்க, 3 மந்த் ஒன் டைம், எதனா ஒரு ஸ்பெஷல் அன்னைக்கு பண்ணுங்க. இப்போ தமிழ் கேமிங் நாங்களா பண்ண ஒரு சேரிட்டி ஸ்டீம், அந்த மாதிரி பண்ணுங்க. சேரிட்டி ஸ்டீம்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து விளையாடணும் பண்ணணும், அது எவ்வளவு நல்ல விஷயம். அந்த இஷ்டம் நான் இருந்து நினைச்சு இன்னும் சந்தோஷமா இருக்குது. நம்ம அந்த மாதிரி எல்லாம் எதனா ஒரு நல்ல விஷயம் பண்ணுவோம் லைஃப்ல நினைச்சிருக்கேன். இதெல்லாம் நம்ம பண்ணுவோமாடா, ரோட்ல போற ஆய கைலிட்டு கேட்டா சில்லற இல்ல அப்படின்னு. பட் இது எவ்வளவு பெரிய விஷயம். சரி ரோட்ல போற ஆயக்கலாம் ப்ரோ, அப்படிலாம் இல்ல ப்ரோ, நான் காசு கொடுத்துருக்கேன் ப்ரோ அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. எத்தனை பேர் நீங்க கொடுத்துருப்பீங்க, எத்தனை பேர் கொடுத்துருக்கீங்க, மனசா தொட்டு சொல்லுங்க. எல்லாருக்கும் கேட்கற எல்லாருக்கும் கொடுத்துருக்கீங்களா? வாய்ப்பு இல்ல, யாராலும் முடியாது. 4 கொடுத்தா 5 ஆய்க்கு நீ இல்லன்னு சொல்லுவேன். இப்ப அன்னைக்கே போற ப்ரோ, அந்த டேலே போற கால ஒரு ஆய கேக்குது கொடுப்பா காசுன்னு கொடுத்துடுற, சாயங்காலம் உனக்கே கொடுத்துடுற, நைட் வந்து ஆய கேட்டா நீ குடுப்பியா? கொடுக்க மாட்டேன், ஏன்னா காலத்துல நான் ரெண்டு பேரும் கொடுத்துட்டேனே, அப்படிதான் யோசிப்ப. பட் இந்த மாதிரி விஷயத்துக்கு 12 மணி நேரம், 8 மணி நேரம் டிஜி கூப்பிட்டது வந்து பெரிய விஷயம். இதனாலதான் வந்து இந்த கம்யூனிட்டி இன்னும் அன்பிரேக்கபிளா இருக்கு, பிரேக்கே ஆகாது இந்த கம்யூனிட்டி. ஸோ இந்த ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கும், அந்த விஷயத்துக்கு பண்ணுங்க. காசு சம்பாதிக்கணும்னு பண்ண வேண்டாம்,